Hi everyone, welcome back to my channel Famous Kitchen. நம்ம சேனல் ஃபேமஸ் கிச்சனில் ஃபோர்த் டே இன்னைக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபேமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஹாஃப் லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்ல பேன் நல்ல சூடானதும் கடாயில் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். சூடான அப்புறம் சேர்த்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கொதி வரும். ஒரு திக்காக ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பாலை வந்துட்டு கடாயில் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த நான்ஸ்டிக்கில் சேர்க்குறது வந்துட்டு அந்த அடியில் அடியில் ஆட ஓட்டுறது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் கொதிச்சு வர டயத்தில் இதை உள்ள சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இதை நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இது இதில் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு திக்காக இருக்குது பாருங்கள். 200 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கண்டென்ஸ்ட் மில்க் அதிகமாக சேர்க்குறதுனால சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் சேர்க்குறேன். அப்போ அது மட்டும் இல்லாமல் வெனிலா ஐஸ்கிரீமுக்கு கொஞ்சம் சுகர் அதிகம் வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாலாடை எல்லாம் மேலே வந்துருச்சு. பாலாடையெல்லாம் உள்ளே சேர்த்து சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவும் கண்டென்ஸ்டு மில்க்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் வந்துட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அது நல்லா பால் வந்துட்டு கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி அரிசி மாவோட கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி கீழே இறக்கிட வேண்டிதான். நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆற விட இன்னும் கொஞ்சம் ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸில் மாற்றிட வேண்டிதான். ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் மாற்றிட வேண்டிதான். இதை பாக்ஸில் மாற்றிட்டு நான் பீட் எதுவுமே பண்ணலை. ஏன்னா எனக்கு நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் பீட் பண்ணலை. டைரெக்டாக 12 ஹவர்ஸ் கழிச்சு தான் எடுக்க போகிறேன். 5 ஹவர்ஸில் இடையில எடுத்து நான் பீட் பண்ணலை. இதை அப்படியே நான் மூடி வச்சு 12 ஹவர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச ஐஸ்கிரீமை பாக்ஸில் மாற்றி வச்சுட்டோம். ஃபுல்லாக ஊற்றி வச்சாச்சு. மேலே ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம பாக்ஸை வந்து மூடி வச்சிட வேண்டியதான். 12 ஹவர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம். இப்போ மார்னிங் எடுத்து பார்க்குறோம். 12 ஹவர்ஸ் ஆஃப்டர் ஈவினிங் செஞ்சேன். மார்னிங் இருக்கிறது கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் வெளியே வச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்குது 10 மினிட்ஸ் வெளியே வச்சதும். எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது. ஆனால் கொஞ்சம் மெல்ட் ஆன மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் இதான் சாப்பிட்றதுக்கு வந்து கரெக்டான ஸ்டேஜ். இதுதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்பவும் கூலாக இருந்தால் நம்மளால் சாப்பிட முடியாதுல்ல. இந்த ஸ்டேஜில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 பவுலில் வச்சாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது அண்ட் சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மெல்ட் ஆகிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் கார்னிஷிங்க்காக லைட்டாக சாக்லேட் சிரப் வந்துட்டு மேலே போட்டிருக்கேன். நீங்கள் நட்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக ஐஸ்கிரீம் செட் ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுனில் நம்ம வெளியே போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்க முடியாது. வெளியே போய் வாங்குறதும் நம்மளுக்கு அவ்வளோ சேஃப் கிடையாது. ஏன்னா எல்லா பிளேஸுமே கொரோனான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பயந்து போய் தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் அப்லோட் பண்ணுறோம். ஸோ பேரண்ட்ஸ், நீங்கள் உங்களோட குட்டீஸ்க்கு இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு அசத்துங்க. ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும் அண்ட் வந்துட்டு நம்ம பயப்படாமல் சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பிடிக்காத குழந்தைகளே கிடையாது. ஸோ மறக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ரெசிபியை சீக்கிரம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபேமஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.